श्रीमान् वेंकटनाथार्य कविताकीर्ति केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य पाणिपुरुषपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीर्थं दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लभी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्येतोऽन्वयादिरतश्चार्थेषुभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां तथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्त कुहकं सत्यं परं धीमहि धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोत्कलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं श्रीमद्भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। इप्पुडु श्रीमद्भागवतत्तुल ஒன்பதாவது ஸ்கந்தத்துல மாந்தாதாவுனுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். மாந்தாதான்றவர் மகாதர்மிஷ்டர், அவருடைய தர்மத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவெல்லாம் மாந்தாதா போன்றவர்கள்லாம் இந்த சரீரத்துடைய சொர்க்கலோகத்துக்கு போறவர். அவள் வந்து இந்திராதிகளுக்கே எத்தனையோ சமயத்துல அசுரர்களோட யுத்தம் பண்ணச்சு, உபகாரம் பண்ணவர்கள். சொர்க்கலோகத்துல இப்படிப்பட்ட தர்மிஷ்டர்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. இவ போனா நேரம் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கலாம். மாந்தாதாக்கு ஒரு பெரிய ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானம் என்னன்னா, இந்திரனுக்கு சமானமான ஒரு சிம்ஹாசனம் மாந்தாதாக்கு. சொர்க்கலோகத்துக்கு மாந்தா போனா இந்திரன் பக்கத்துல அப்படியே அவனும் உட்காந்து அவரும் உட்காந்துக்கலாம். எப்பவுமே இந்திரன் நிறைய சகாயம் எல்லாம் பண்ணுவ, ஆனாலும் கூட தனக்கு சமானமா இன்னொருத்தர் இருக்கிறத அவரால் தாங்கிக்க முடியாது. எல்லாருக்கும் இருக்கிறது தான் என்ன, எல்லாரும் வந்து தான் கீழ் மேல இருக்கச்சு கீழே இருக்கிறவாள் தூக்கி விடுவா. தனக்கு சமமா அவளும் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவா ஒன்றும் பண்ண மாட்டாள். போயிடுறேன் போயிடுறேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவாள் தூக்கி விடுவா. அவ மேல வந்துட்டாள்னா இவாளுக்கு அதுவே பொறுக்காது போயிடும். அந்த மாதிரி தான் இந்திரனும். இது பிரகிருதி சம்பந்தம். இந்த பிரகிருதியில இருக்கிற வரைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரது இயல்பு தான். இது வராத யாருக்கான இருந்ததுன்னாக்க அவள்லாம் தான் மகாத்மாக்கள், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இந்திரனுக்கு தம் பக்கத்துல தன்னுடைய அனுகிரகத்தினால வந்தவன் தம் பக்கத்துல உட்காந்துக்கிற அளவுக்கு தர்மிஷ்டனாக இருக்கிறபடினால அது பொறுக்கல மனசுல. எப்படியானா இவனை கீழே தள்ளிடணும், மாந்தாதாவை கீழே தள்ளிடணும்னு யோசனை பண்ற. அப்ப மாந்தாதா பக்கத்துல உட்காந்து இருக்கச்சு ஒரு வார்த்தை கேக்குற, இந்திரன் கேக்குற. அப்பப்ப நிறைய ஐடியா எல்லாம் வரும் இந்திரனுக்கு, யாரு எப்படி தள்ளலாம் என்ன பண்ணலான்றதுக்கெல்லாம் நிறைய யோசனை தோணும். அந்த மாதிரி யோசனை வேற யாருக்குமே தோணாது. மாந்தாதாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும் இந்திரன் கேள்வி. பூலோகத்துல யார் தர்மிஷ்டன் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லணும். இப்ப லோகத்துல தர்மிஷ்டாளா இருக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மிகச்சிறந்த தர்மிஷ்டனாக யார் கருதப்படுகிறார் என்று ஒரு கேள்வி. இந்திரனுக்கு நன்னா தெரியும்,
பெரிய தர்மிஷ்டனாக இருந்ததுனாலதான் மாந்தாத்தாக்கு தனக்கு சமானமான ஸ்தானத்துல உட்காந்துக்கிற அளவு ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கு, விசேஷம் ஏற்பட்டிருக்குன்றது நன்னா தெரியும். இது மாந்தாத்தாவையால சொல்ல சொல்லி கேட்கணும்னு இந்திரனுக்கு எண்ணம். இந்திரனுடைய கேள்வியினுடைய அர்த்தத்தை மாந்தாத்தா ஒரு கணத்துல புரிஞ்சுட்டேன், அவருக்கு தெரியாதன்ன. இதுல ரெண்டு விஷயம், ஒன்னு தற்பெருமை எப்பவுமே கூடாது. தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்துன்னு சொல்லிருக்கு, அதுவும் தர்ம விஷயத்துல வரைச்சே நான் தர்மம் பண்ணிருக்கேன் நான் தர்மம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போனோம்னாக்கா அந்த தர்மமே க்ஷரதி, அதுவே குறைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும், நீ பண்ண தர்மம் போயிடுமா. அது கீர்த்தனாத்து இதை சொல்லிட்டு போனாக்க அசத்திய வதனம்ன்றது இருக்க, பொய் சொல்றதுன்றது அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இப்ப சத்தியவதனம் பண்ணாலும் ஒரு கட்டம், சத்தியவதனம் பண்றதுக்கு பயம் நின்று அசத்தியவதனம் பொய் சொன்னாலும் சிரமம். ஏன்னா பூலோகத்துல இருக்கிறவா எல்லாருமே மாந்தாத்தா மாதிரி தர்மிஷ்டர் யாரும் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்கா, அதனாலதான் இந்த ஸ்தானமே வந்திருக்கு. அப்போ மாந்தாத்தா நான் தான் தர்மிஷ்டன் என்று சொன்னார்னாக்கா, இப்ப அந்த ஸ்வக்யாதி தற்பெருமை தாம் பண்ண தர்மத்தை பத்தி சொல்லிக்கிறதாக ஆயிடுத்துனாக்க, அப்ப தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்துன்றதுனால அவருக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டு போயிடுச்சு. சரி, நாம் என்னத்துக்கு சொல்லிக்கிறது, வேற யாரையானா ஒருத்தர சொல்லி அவர் தான் தர்மிஷ்டர்னு சொல்லுவோமேன்னு சொன்னாக்க அப்ப பொய் சொன்னதான் ஆயிடும். மாந்தாத்தா பாக்குறான் இந்திரனுக்கு தன் பக்கத்துல சமானமா உட்காந்துக்கிறதுக்கு மனசு இல்லை, அதனாலதான் இந்த கேள்வியை கேட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லும்படியான ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி தன்னை இங்கேருந்து போக்கடிக்கணும்னு நினைக்கிறான். இதை தெரிஞ்சிருந்த மாந்தாத்தா தானே கிளம்பி வந்துட்டாரான் அங்கேருந்து. அந்த மாதிரி மாந்தாத்தாவுடைய பெருமை ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த மாந்தாத்தாவுக்கு அம்பரீஷன் சில குழந்தைகள் அவளுக்கெல்லாம் அவருக்கு சில இருந்த அந்த அம்பரீஷன் மாந்தாத்தாவுடைய பிள்ளை பேர் அம்பரீஷன் பேரு. இந்த அம்பரீஷன் வேற, அந்த மந்த அம்பரீஷன் வேற. ஆகையால இப்ப இன்னைய தினத்துல நாம பார்க்க இருக்கிற ஒரு விருத்தாந்தங்கள் என்னன்னு கேட்டோம்னாக்க, அந்த மாந்தாத்தா வம்சத்துல இக்ஷ்வாக்கு வம்சத்துல வந்தவா தானே இவா, புருபுத்தருடைய உத்தமமான விருத்தாந்தம், ஹரிச்சந்திரனுடைய விருத்தாந்தம், இதெல்லாம் இந்த அத்தியாயத்துல நாம இப்ப பார்க்க இருக்கோம். மாந்தாத்தாவுடைய வம்சத்துல புருகுச்சர்னு ஒருத்தர் இருந்து அவரும் மகா தர்மிஷ்டராக அவர் இருந்து அவருக்கு நர்மதா நதியெல்லாம் ஸ்திரீ ரூபம், அவெல்லாம் ஒரு பதிவிரதா ஸ்திரீகளுடைய ரூபம், அதுதான் நதியாக இருந்திருக்க. கங்கா யமுனா இவெல்லாம் நதி ரூபமா இருக்கவெல்லாம் ஸ்திரீதான் வார். அவருக்கு புருகுச்சருக்கு நர்மதைய கல்யாணம் பண்ணி வச்சா, அந்த நர்மதையினுடைய பிராத்தாக்கள்லாம் சேர்ந்து, அந்த பிராத்தாக்கள்லாம் சர்ப்ப வம்சத்தை சேர்ந்தவா அவள்லாம். அவளுடைய இடம் ரசாத்தலம் பாத்தாளம். இப்ப இந்த நர்மதை நதியிலால மாமனாரத்துக்கு அழிச்சுட்டு போற மாதிரி போறா, கல்யாணம் ஆனா மாமனாரத்துக்கு போனமோ இல்லையோ, அப்படி மாமனாரத்துக்கு போற. இப்படி புருகுச்சர் அங்க போகச்சே அந்த சர்ப்பதேவதைகளுக்கெல்லாம் எதிரிகளாக இருந்த கந்தர்வாள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த கந்தர்வாள் எல்லாம் இவர் வதம் பண்ணி மாமனாரத்துக்கு சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தேரான். அப்போ அந்த நாகவம்சத்தை சேர்ந்தவா எல்லாரும்
குருகுச்சருடைய ரொம்ப பிரீத்தியோட இருந்தாராம். இவர் மறுபடியும் வந்துட்டு இங்க ராஜசாசனம் பண்ணிருந்து இப்படிப்பட்ட இந்த புருகுச்சருடைய விற்த்தாந்தத்தை யாரெல்லாம் மறிக்கிறாளோ நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சர்ப்ப பயம் இருக்காது என்கிற வரத்தை நாகர்கள்லாம் கொடுத்தாளாம். அந்த புருகுச்சருடைய வம்சத்துல திரசதசுன்னு வந்த அந்த அவ வம்சத்துலதான் திரிசங்குன்னு சத்தியவிரதர்னு ஒத்த அந்த சத்தியவிரதர் அவர் பேர் தான் திரிசங்குன்னு ஒரு பேரு. இப்ப இன்னைக்கு திரிசங்குனுடைய விற்த்தாந்தம் பார்க்க இருக்கிறோம். திரிசங்குனுடைய விற்த்தாந்தம் ராமாயணத்துல விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கிறது. விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சொல்ற சமயத்துல திரிசங்குனுடைய விற்த்தாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாகவதத்துல வந்து திரிசங்கரனுடைய விற்த்தாந்தம் கொஞ்சம் குறைவா தான் சொல்லிருக்கு. இருந்தாலும் அந்த திரிசங்கவனுடைய விற்த்தாந்தத்தை நம்ம பார்க்கலாம். பிராப்தண்டாலதாம் சாபாத் சத்ய சத்யவிரத புத்திரா திரிசங்கு இது விஸ்ருதா பிராப்தஹ சண்டாலதாம் சாபாத் குரோஹோ கௌஷிகதேஜசாம் சசரீரோ கதஸ்வர்கம் அத்யாபி திவி திருஷ்யதே பாதிதோ வாங்க்ஷிரா தேவைஹி தேனைவ ஸ்தம்பிதோ பலாத். மூணு ஸ்லோகம் தான் திரிசங்கவனுடைய விற்த்தாந்தம் பாகவதத்துல. வஸ்துதா திரிசங்கவனுடைய விற்த்தாந்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல நாலஞ்சு சர்க்கத்துல சொல்லணும், மூணு நாலு சர்க்கத்துல சொல்லியிருக்கேன். சத்தியவர்த்தன் பேர் இருந்தன் இருக்கிற திரிசங்கு இட்வாக்கு வம்சத்துல சேர்ந்தவர். இட்வாக்கு வம்சத்துல இருக்கிறவ எல்லாருக்குமே குலகுருவாக இருக்கிறவ வசிஷ்டர். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஏற்கனவே ஏதோ பல காரணங்கள்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இருந்து, ஆனாலும் வசிஷ்டருடைய பிரம்மதண்டத்தினுடைய பிரம்ம தேஜஸை பார்த்துட்டும் விஸ்வாமித்திரர் தானும் அப்படிப்பட்ட தேஜஸை அடையணும், தானும் பிரம்ம ரிஷியாக ஆகணும்னு தபஸ் பண்ணவர். ஒவ்வொரு திக்கு திக்கா போய் தபஸ் பண்ற விஸ்வாமித்திரர். இப்ப திரிசங்குனுடைய விஷயத்தை பார்க்கலாம். திரிசங்குக்கு சொல்லச்சே இவர் இட்வாக்கு வம்சத்து ராஜா, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. மாந்தாத்தாலாம் இட்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவா தானே, அப்ப பௌரகுச்சருடைய புள்ள. ஆகையால இந்த ராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு ஆசை ஏற்படுறது. இந்த சரீரத்தோடையே சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை ஏற்படுறது. சாதாரணமா இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போறதுன்றது இருக்க அது அவ்வளவா நடக்காத காரியம். யாரோ சில பேருக்கு பெரிய சுகிருதம் பண்ணினவாளுக்கு தான் இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போறதுன்ற ஒரு விசேஷமான நிலை ஏற்படுறது. இப்ப தசரத சக்கரவர்த்தி கூட சம்பராசுர யுத்தத்துல இந்திரனுக்கு சகாயம் பண்ணேர்னு சொல்லிருக்கு. அந்த சம்பராசுர யுத்தம் எங்க நடந்தது? சொர்க்கலோகத்துல நடந்ததா இல்ல பூலோகத்துல நடந்ததா? பூலோகத்துல நடக்கச்சே இந்திரனுக்கு சகாயம் பண்ணேரா, இல்ல சொர்க்கலோகத்திலேயே போய் அங்க சகாயம் பண்ணேரா இந்திரனுக்கு? இப்படி எல்லாம் பல கேள்விகள்லாம் ஏற்படும். நாரதர் மாதிரி மகரிஷி தேவரிஷி இந்த சரீரத்தோடையே சொர்க்கலோகத்துக்கும் போறேர், பூலோகத்திலையும் போறேர், எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. இந்த சரீரத்தோட பெருமாள் கண்ணன் சத்யபாமையோட கூட சொர்க்கலோகத்துக்கு போயிருக்கேர், இந்திரலோகத்துக்கே போயிருக்கேர். இப்படி எல்லாம் பல பல விற்த்தாந்தங்கள் எல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கோம். சாதாரணமா யாக யஜ்ஞாதிகள் பண்ணவனாக்க இந்த சரீரம் போன பிறகு அடுத்த சரீரத்துல அடுத்த பிறப்பு வரைச்சு தேவதையான பிறப்பு சொர்க்கத்துல பிறப்புன்றது, இதுதான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்.
இதுக்கு எக்ஸப்ஷன் சில இடங்கள்ல உண்டு. சில சில யாக விசேஷங்களை பண்ணா போகலான்றது இருந்துருக்கு. சில சமயங்கள்ல சில யாக விசேஷங்களை பண்ணா போகலான்றதுக்காகவே அப்படிப்பட்ட யாகத்தை பண்றான்னு சொல்ல முடியாது. மகான்களாக இருந்துருக்கிறவா லோக நியத்தின்றது ஒன்னு இருந்துருக்கு. அந்த நியத்திய மாறி அதை காட்டிலும் வேற விதமாக ஒண்ணு பண்றத பெரியவா விரும்ப மாட்டார். அப்படி பண்ணவானா ஒரு அனவஸ்தை ஏற்பட்டு போயிடும், இப்படிதான்ற ஒரு நிலை இல்லாத போயிடும். இவர் தனக்கு குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டத்துல போய் பிரார்த்தனை பண்றேன் இந்த சத்தியவிரதத்தை. இவர் பிரார்த்தனை பண்ணாக்க வசிஷ்டர் அங்கீகரிக்கல. விபரீதமான ஒரு ஆசை, இந்த ஆசை எனக்கு நடத்தணும்னு சொல்லி கேட்டேனாக்க ஒப்போ அந்த மாதிரி ஆகலாம், நான் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டு அங்க கூட சொல்லச்சே கேக்குறது. சரணம் வப்ரபன்னோகம் சரண்யான் சரணங்கதாம் அப்ரமீத் மகாத்மான சர்வானேவ கிருதாஞ்சலி சோபிவாத்ய மகாத்மான சர்வானேவ குரோ சுதானே. அதுக்கு முதல்ல இவர் வந்து மகர்ஷியின் இடத்துல வசிஷ்டர் இடத்துல போய் கேட்கிற சத்தியவிரத மகர்ஷி அங்கீகாரம் பண்ணல. இதெல்லாம் வானப்பா, இந்த மாதிரி விபரீத ஆசை எல்லாம் படாத, நீ பாட்டுக்கு எத்தனையோ யாகம் பண்ணு வானான்னு சொல்ல, இந்த யாகம்லாம் நான் பண்ணி வைக்கிறேன் நானு. தேகா தேகாந்தர பிராப்தி, இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரத்தை அடையிற சமயத்துல அப்போ உனக்கு நீ இந்திரலோகம்லாம் உனக்கு ஏற்படும், ஆகையால விசாரப்படாத, இதுல விசுவாசத்தோட யாகத்தை பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சரீரத்தோட யாகத்தை பண்ணிட்டு இந்த சரீரம் போன பிற்பாடு இன்னொரு யாகம் இன்னொரு சமயத்துல நமக்கு சொர்க்க பதவி வந்ததுன்னாக்க அப்போ நாம இந்த சரீரத்தோட பண்ணின காரியத்துக்கு பலன் இதுதான்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? முடியாதா? அப்பப்போ அந்த பலனை கையோட பார்த்தாதானே சந்தோஷமா இருந்துட்டு இருக்கோம். ஆகையால தனக்கு பாக்குற இல்ல எனக்கு இப்படிதான் ஓடும்னு சொல்லி சொன்னேன், இந்த காரியம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். வசிஷ்டர் சொன்ன பிற்பாடு வசிஷ்டருடைய குமாரர் அவருக்கு 100 பேர் இருக்க, அவளிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. அப்ப பிரார்த்தனை பண்ணச்சு அவளும் சொல்றான், ஐயோ நான் அதாவது வசிஷ்ட புத்திரான் ததிருஷே தப்பியமானான் மனஸ்வினாம் சோபிவா சோபிகம்ய மகாத்மான சர்வானே வகுரோ ஸ்துதானே அபிவாத்யான் பூர்வேண கிரியா கிஞ்சித் அபாங்க அப்ரவீத் ச மகாத்மான சர்வானே வகதாஞ்சலி சரணம் வ பிரபன்னோஹம் சரண்யான் சரணம் கதா. உங்களை நான் சரணமாக அடைகிறேன். தாம் வந்திருக்கிற காரியத்தை சொல்றதுக்கே கொஞ்சம் வெக்கமா இருக்கு. சரீரத்தோட சொர்க்கம் போனோம்னு சொல்றது இது யாருமே ஆசைப்படாத ஒரு ஆசை, ஒரு விபரீதமான ஆசை. அதனால இதை சொல்றதுக்கு வெக்கத்தோடையும் தலையை குனிஞ்சுட்டு சொல்றான். இவர் சத்தியவிரத சொல்லச்சே சரணம் பிரபன்னோகம்னா இப்ப பிரத்யாக்கியா சொல்லச்சே யாருண்ட போனாலும் ஒரு குருண்ட போனமானாக்க பொய் சொல்லக்கூடாது. நான் இதுக்கு முன்ன குலகுருவா நமக்கு குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டருண்ட போனோம் தானே, வசிஷ்டர் பிரத்யாக்கியானம் பண்ணிட்டு நீ இந்த காரியத்தெல்லாம் பண்ணாத, இப்படிப்பட்ட விபரீதமான ஆசையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டேர். அவ எட்டு காமோ மகாயஜ்ஞம் ததனுஜாதுமர்ஹதாம். இப்ப வசிஷ்டர் மாட்டேன்னு சொல்லிட்டதுனால எனக்கு அடுத்த உதான ஒரு ஆப்ஷன் குரு புத்திராள் நீங்க தான் எனக்கு பண்ணி வைக்கணும். சிரசா பிரணதோ யாச்சே பிராமணா தபசிஸ்தானு தேமாம் பவந்தா சித்தியர்த்தம் யாஜயந்து சமாஹிதாக. என்னுடைய எண்ணம் நிறைவேறும்படியான ஒரு யாகத்தை நீ பண்ணி வைக்கணும். சசரீரோ யதாஹம் வை தேவலோகம் அவாப்னுயாம், சசரீரோ யதாஹம் வை தேவலோகம் அவாப்னுயாம். இந்த சரீரத்தோடையே தேவலோகத்தை எப்படி அடைவனோ அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்ல,
இப்ப ஒன்னுண்டா என்னத்துக்கோசரம் வந்தேன்னா, இக்ஷுவாகுணம் ஹி சர்வேஷாம் புரோதா பரமாகதி தஸ்மாத் அனந்தரம் சர்வே பவந்தோ தெய்வதம் மம. இக்ஷாக்கு வம்சத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே புரோதா தனக்கு குலகுருவாக இருந்திருக்கிறவா தான் தெய்வத்தம், அவள்லாம் தான் தெய்வத்தமாக தெய்வமாக கருதப்படுகிறார். நம்ம மாத்து வாத்தியாரா இருக்கிற இடத்துல விட்டுட்டு நம்ம இன்னொருத்தரிடெல்லாம் போகக்கூடாது. அப்படி குலகுருவாக இருந்திருக்கிற வசிஷ்டர் இடத்துல போன வசிஷ்டர் மாட்டேன்ட்டு அடுத்த ஒரு ஆப்ஷன் எனக்கு நீங்க தான், ஆகையால உங்கள்ட்ட நான் வரேன்னு சொல்லி சொன்னேன். இதை கேட்ட உடனே அவளுக்கெல்லாம் கோபம் வந்துருத்தான். நச்சாதிக்கிரமித்தும் சக்கியம் வச்சனம் சத்தியவாதினா அசக்கியமித்து சோவாச்ச வசிஷ்டோ பகவான் ரிஷிகி. யார் வாண்டான்னு சொன்னவர், யார் முடியாதுன்னு சொன்னது யாரு? சாட்சாத் பகவான் வசிஷ்டர். வசிஷ்டர் மாட்டேன்னு சொன்ன ஒரு காரியத்தை, செய்ய வாணான்னு நினைக்கிற ஒரு காரியத்தை நாங்க பண்றதுன்றது இருக்க ரொம்ப ரொம்ப தப்பு. ஆகையால பாலிசஸ்தம் நரசிரேஷ்டம் கம்யதாம் சொபுரம் புனகா. அப்பா நீ அறியாமையினால இதெல்லாம் நீ கேட்கிற, நீ பாரு, நீ பாட்டுக்கு உங்க நகரத்துக்கு போய் நீ ராஜ்யசாசனம் பண்ணிட்டு எல்லாம் சந்தோஷமா இருந்துன்று இப்படிப்பட்ட விபரீத ஆசையெல்லாம் நீ படாத அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ தான் திரும்பி போலாமோ இல்லையோ? போல. இந்த சத்தியவர்த்தன் சொல்ற திருசங்கு என்ன பண்றேன், நீங்க பண்ணி கேட்டா என்ன, வேற யாரையானா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மாத்து வாத்தியாரா இருக்கிறவா இத பண்ணி வைக்க முடியல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாள்னாக்க, அவள்கிட்டயே சொல்லிதான் நீர் வேற யாரையா எனக்கு பார்த்து இந்த இதை பண்ணி வைக்கணும்னு நாம சொன்னமே தவிர, நீர் இல்லாட்டா என்ன நான் வேற யாரையா பாத்துக்கிறேன்னு சொல்லவே கூடாது. பிரஸ்வாயை தேவதாயை நபராம் பிராப்னோதி பாபியான் பவதி. ஆச்சாரியாலையும் வாத்தியாரையும் மாத்தவே கூடாது, தேவதைகளை மாத்தக்கூடாது, ஆச்சாரியாலும் மாத்தக்கூடாது, வாத்தியார செட்டனும் மாத்தக்கூடாது. ஆகையால நமக்கு குலகுருவா இருக்கு, இவரை பார்த்து அவ வசிஷ்ட புத்திராளை பார்த்து இவ சொன்ன உடனே, அதாவது நான் வேற பாத்துக்கிறேன், நானு நீங்க பண்ணி வைக்கட்டேன்னா நான் யாரையான கொண்டு நான் பண்ணி வைக்கிறேன், யாகம் பண்ணி நான் சரீரத்தோடயே சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்ன உடனே கோபம் வந்துட்டோம். கோபம் வந்த உடனே இப்படிப்பட்ட எண்ணம் கத்திரியனுக்கு வராது, பிராமணனுக்கு வராது, சண்டாளனுக்கு தான் தான் மனசுல நினைக்கிறது நல்லதோ கெட்டதோ எப்படியா இருந்தாலும் அடையணும்ன்ற எண்ணம் எல்லாம் வரும். நீ சண்டாளனா போக வேண்டியதுன்னு அவ சபிச்சுட்டா. அவ சபிச்ச பிற்பாடு அன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு வந்தான்னா மறுநாள் காத்தால சண்டாளனா போயிட்டான். அப்படி இருந்தாலும் எண்ணம் போல, நேர விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணிட்டு இருக்க, தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு வரா. தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வரச்சே விஸ்வாமித்திரத்துல மொத்த விஷயத்தையும் சொல்ற, அவரிடத்துல போய் சரணாகதி பண்றோம். சரணாகதி பண்ண உடனே சரணாகத ரக்ஷணம்ன்றது பெரிய தர்மம். அந்த தர்மத்தை பரிபாலனம் பண்றதுக்காக விஸ்வாமித்திரர் அங்கீகாரம் பண்றேன். இதுதான் இங்க இவா பண்ணாத காரியம் அவர் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம். இதுல ரகசியத்திரை தரத்துல சுவாமி தேசிகன் இந்த சரணாகதி பிரகரணங்கள், இந்த காக்காசுரன் விபீஷணன் திருஜட்ட சரணாகதி இப்படி வரிசையா சொல்லச்சே, திரிசங்கு சுனசேபன் இவாளுடைய சரணாகதியும் அதுல எடுத்திருக்கேன். அப்ப சரணாகத்தால எப்படி ரக்ஷணம் பண்ணணும்ன்றது அது ஒரு பெரிய தர்மம். சரணாகத்தால எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் கைவிடக்கூடாதுன்றதுனாலதான் அப்ப திரிசங்குக்கு விஸ்வாமித்திரன் அடைக்கலம் கொடுக்கிறார். அடைக்கலம் கொடுத்து அவருக்காக யாகம் பண்ணி யாகம் பண்ணி அதனால திருசங்குவோ இந்த சரீரத்தோட சசரீர ஏவ சொர்க்கம் லோகமே தீ, இந்த சரீரத்தோடையே சொர்க்கலோகத்துக்கு ஏத்தரே. தேவதைகளுக்கெல்லாம் பிடிக்கல. அங்கேருந்து தலை கவுத்து தாப்பாவுடைய தலை கீழே துபில்னு கீழே தள்ளிடுறான். தள்ளிட்டாலும் திருசங்கு அந்யமந்திரன் கரிஷியாமின்னு சொல்லி சொல்ற, உனக்காக ஒரு சொர்க்கலோகத்தை நானே சிருஷ்டி பண்றேன்டான்னு சொல்ற. அப்ப அந்த திருசங்கு இன்னைக்கும் அந்த லோகத்துல அவரால் விஸ்வாமித்திரத்தால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சொர்க்க லோகத்துல அவன் இருந்துட்டு இருக்கான். இத்தான் இந்த திருசங்குவனுடைய விருத்தாந்தத்தை சொல்லி சொல்ற.
திருசங்குன்ற பேர் வரத்துக்கு காரணம் என்னன்னா, திரயஹா சங்கவஹா இவ துக்கஹேதவஹா தோஷாஹா யத்தேதி. மூணு சங்கவஹ துக்கஹேதுவாக இருந்திருக்கிற மூணு தோஷங்கள் இவனிடத்துல இருந்திருக்கு. ஒன்னு பிதிஷ்டா பரிதோஷேன குரோர் தோக்தி வதேனச்ச அப்ரோட்சிதோபயோகாச்ச த்ரிவிதஸ்தே வியதிக்ரம. அவ மூணு தப்பு காரியம் பண்ணிருக்கான். தகப்பனார சந்தோஷப்படுத்தாத ஒரு ஒரு காரியம், அது ஒரு தப்பு காரியம். ஏன்னா இதெல்லாம் விருத்தாந்தம் கதத்தனமான வேற வேற எங்கெங்கயோ போயிடும். இது ஹரிவம்சத்துல சொல்லப்பட்டது. குருவனுடைய பசுவை வதம் பண்ணிட்டான். மூணாவது வஸ்துக்களை உபயோகம் பண்ணச்சே, சாஸ்திரியமாக உபயோகம் பண்ணச்சே, அதை புரோட்சணம் பண்ணி ஒரு சுத்தியை ஏற்படுத்திட்டு அப்புறம்தான் அது உபயோகப்படுத்தணும். கடையிலேருந்து வஸ்துவை வாங்கி வந்தவனாக்க அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது. அதை நன்னா அலம்பிட்டு எந்தெந்த வஸ்துக்கு எப்படிப்பட்ட சுத்தி சொல்லியிருக்கோ அந்த சுத்தியை பண்ணணும். பாக்கு கடையிலேருந்து வாங்கி வந்துட்டு அதை அலம்பக்கூடாது. பாக்கு அலம்பினாக்கா அது அசுத்தம். பாக்கு அப்படியே உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி வஸ்துக்கள் சொல்றதுக்கெல்லாம் என்னென்ன வஸ்துக்கு எப்படி எப்படிலாம் சாஸ்திரங்கள்ல நியமம் சொல்லியிருக்கோ அப்படி பரிபாலனம் பண்ணணும். அது பண்ணாததுனால மூணு தோஷத்தினால அவனுக்கு திருசங்கம்னு பேரு. இதுக்கப்புறமா திருசங்கவனுடைய வம்சத்துல ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருந்த, அவர் ராஜாவா இருந்த, அவர் அவருக்கு ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தையே இல்லாத இருந்து, தனக்கு குழந்தையே இல்லாத இருந்ததுனால நாரதரிடத்துல போய் கேட்கிறேன், எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு குழந்தையே இல்லை, நான் ரொம்ப துக்கத்தோட இருந்துருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு என்ன, வருணனிடத்துல போய் சரணாகதி பண்ணிக்கோ, வருணனிடத்துல போய் பிரார்த்தனை பண்ணேனாக்க வருணன் உமக்கு குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு அவர் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த நேர்த்தி கடன்னு சொல்ற ஒண்ணு ஒன்றும் நாம சொல்றோம் இல்லையோ, இந்த காரியம் நமக்கு ஆச்சுனாக்க அது திருமலையில வந்து அங்க பிரதட்சணம் பண்றேன், பெருமாளுக்கு எதனா தாயாருக்கு உற்சவம் பண்ணி வைக்கிறேன், சக்கரத்தாழ்வாருக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்கிறேன், இப்படி எல்லாம் நம்ம ஒவ்வொரு நேர்த்தி கடன் இந்த காரியம் முடிஞ்சதுன்னா இது பண்றோம்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். அந்த காரியம் ஆரத்துக்கு முன்ன என்ன பண்ணாலும் தேவையில்லை போல இருக்கும், என்ன வேணா பிரார்த்தனை பண்ணிப்போம். காரியம் முடிஞ்ச பிற்பாடு அந்த பிரார்த்தனையும் மறந்தே போடுவோம். சில சமயம் யார் வந்து சில சமயங்கள்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளிண்டே போவோம். இதெல்லாம் தான் நடக்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒரு சன்னிவேசம், வருணன் இடத்துல போய் ஹரிச்சந்திரன், இது நாம பாக்குற கதை, இந்த தமிழ்ல நம்ம வாசிச்ச கதை ஹரிச்சந்திரனுக்கும் இந்த ஹரிச்சந்திரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஹரிச்சந்திரனுடைய விருத்தாந்தம், ஹரிச்சந்திரன் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்ததும் தான், அவனுடைய பிள்ளை ரோஹிதன் தான், அதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுல மகாபாரதத்துல சில சில விருத்தாந்தங்கள் இருக்கு. இங்க சொல்லியிருக்கிற விருத்தாந்தங்களை மாத்திரம் நாம பாக்குறோம். இது ஹரிச்சந்திரன் என்ன பண்றன்னு, வருணன் இடத்துல பிரார்த்தனை பண்ண செய்யே எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தேனா அந்த குழந்தைய கொண்டே குழந்தையே யாக பசுவாக ஆக்கி உனக்கு வருணனை குறிச்சு நான் யாகம் பண்றேன், உன்னை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றேன். இங்க தேவதாந்திரங்களிடத்துல பார்த்தோம்னாக்க விபரீதமான, அதாவது ரொம்ப ரொம்ப குரூரமான நேர்த்தி கடன்லாம் இருக்கும். அழகு குத்திக்கிறது, இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இந்த க்ஷுத்ர தேவதைகளிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவா. பெருமாளுக்கு அப்படி எல்லாம் நாம பண்றது இல்லை, பெருமாளும் அதை எதிர்நோக்கி இருக்கிறது இல்லை. இருந்தாலும் நாம நேர்த்தி கடன் பண்ணிட்டோம்னாக்க அதை உடனே செலுத்திடணும், அது அவசியம் பண்ண வேண்டியது. இப்ப என்ன பண்ண, வருணனும் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன். அந்த குழந்தைக்கு ரோஹிதன்னு பேரு. அவனுக்கு குழந்தை பறந்த உடனே வருணன் அங்கேருந்து ஓடி வர, அப்ப நீ குழந்தை பறந்தாக்க இந்த குழந்தைய வச்சு யாகம் பண்ணி இந்த குழந்தையே பசுவாக ஆக்கி யாகம் பண்றேன்னு சொல்லிருக்கியோ இல்லையோ,
இதை யாகம் பண்ண வேண்டியதுதானே, யாகம் பண்ணு எனக்கு பிரீத்தியை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஜாத்தோக்கியனாங்க மாம்பிட சுவேதி சோபிரவீது யதா பசு நிர்தம் சகம் சாததமேத்யோ பவேதிதி. குழந்தை பிறந்தது, குழந்த உடனே இப்ப இந்த குழந்தை தான் பசுஸ்தானத்துல இருந்துருக்கு. பசுஸ்தானத்துல இருந்துருக்கச்சே இந்த குழந்தையை வச்சு யாகம் பண்ணணும்னாக்க அவன் வருணன் வந்து கேட்கிறேன். இப்ப அது இஷ்டம் இல்லை, குழந்தையை கொடுக்கறதுக்கு யாகம் பண்ணா குழந்தை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு ஒரு பயம், இஷ்டம் இல்லை, அதை எப்படி தள்ளி போடுறதுன்னு ஒரு எண்ணம். இந்த குழந்தைய பசுஸ்தானமா போயிட்டு அப்படின்னால பத்து நாளைக்கு அந்த பசுவுக்கு தீட்டு. தத்மா ஜாத்தம் தசரா தன்னது ஹுயாத்னு மாடு கண்ணு போட்டுதுன்னாக்க பத்து நாளைக்கு அந்த பாலை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. வத்தம் ஜாத்தம் தசராத்திரம் நதுகுயாத்துன்னு சொல்லியிருக்கு. இந்த மாட்டுலேருந்து பாலே கறக்கவே கூடாது. எதேச்சையா பால் சாப்பிடணும், கண்ணுக்குட்டி சாப்பிட்டு சுயேட்சையா எகிரி 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 குதிச்சுட்டு இருக்கோம். அந்த மாடெல்லாம் பார்த்தா தான் தெரியும் நமக்கு அந்த கண்ணுக்குட்டி இருக்க. அந்த முதல் பத்து நாளும் அது பாட்டுக்கு சாப்பிடும், எகிரி எகிரி குதிக்கும், தம்பாட்டுக்கு மூலையில போய் படுத்துட்டு இருக்கோம். இப்படி சுயேட்சையா இருக்கணும். அது அந்த பாலுக்கு அசுத்தி, பத்து நாளுக்குள்ள கண்ணு போட்டு பத்து நாளுக்குள்ள பால் கறந்து அந்த பாலை உபயோகப்படுத்தக்கூடாது. இப்ப இந்த குழந்தைய பத்து நாளைக்குள்ள பார்த்தோம்னாக்கா இந்த குழந்தைக்கு அசுத்தியோ இல்லையோ, இப்ப நான் யாகம் பண்ணல பத்து நாள் கழிச்சு நான் யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி, பத்து நாள் கழிச்சு அங்கேருந்து வந்துட்டேன். மாட்டுக்கெல்லாம் இந்த பல்லு வச்சுட்டுதான் அதனுடைய வயசெல்லாம் சொல்லுவா, கண்ணுக்குட்டிக்கு மாட்டுக்கு இதுக்கெல்லாம் இந்த மாட்டுக்கு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஃபுல் மவுத்துன்னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல வந்து. இதுக்கு சொல்லச்சு மாடு மொத்தம் வயசானதா எடுத்தோம்னாக்கா அதுக்கு ஃபுல் மவுத்துன்னு சொல்லி சொல்றது. இந்த மாதிரி சொல்லச்சு இந்த பல்லுக்கு வரைச்ச பல்லு முளைச்சாதானே அதுக்கு சுத்தி ஏற்படுறது. இந்த கண்ணுக்குட்டிக்கு இன்னும் பல்லே முளைக்கல. இந்த கண்ணுக்குட்டி ஸ்தானத்துல தானே இந்த குழந்தை இருக்கான், இவனுக்கு பல்லே முளைக்கல, இப்ப போய் எப்படி யாகம் பண்றது, இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டா. சரி, குழந்தைக்கு பல்லு முளைச்சுடுத்து, பல்லு முளைச்சுடுத்து இப்பவா யாகம் பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். இல்ல இல்ல, இந்த பல்லு பல்லாவே கணக்கு கிடையாது, இதுக்கு பால் பல்லுன்னு சொல்லுவா. இது இந்த பல்லெல்லாம் விழுந்து மறுபடியும் பல்லு வரணும், அந்த பல்லுக்கு வந்த பிற்பாடுதான் இதுக்கு சுத்தி ஏற்படுறது, அது வரைக்கும் இது குழந்தையாதான் கருதப்படுறது, ஆகையால இப்ப பண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க ஹரிச்சந்திரன். மறுபடியும் அது பல்லு முளைச்ச பிற்பாடு பிறந்தான். அதுக்குள்ள அவன் பெரியவனா போயிட்டான். இவன் பெரியவனா போயிட்ட பிற்பாடு இவன் என்ன பண்ணிட்டான், இந்த அப்பா இப்படி இப்படி தள்ளிண்டு வர்றதெல்லாம் தெரிஞ்சுட்டான். சரி, இங்க இருந்தா தானே நம்மளை வச்சு யாகம் பண்ண போறேன், நாம காட்டுக்கு பட்டு போயிடலான்னு வில்லு எடுத்துட்டு காட்டுக்கு பட்டு போயிட்டான். போனா கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வரலான்னுட்டு வரைச்சு இந்திரன் என்ன சொல்றான், இங்க எடுத்துக்கிட்டா போயிட்டு இருக்க, அங்க போனா யாகம் பண்ணி உன்னுடைய பிராணனுக்கு ஆபத்து வரப்போறது, இதுக்கு போவான்டா, நீ நிறைய தீர்த்த யாத்திரை பண்ணு அப்படின்னுட்டான். ஏதோ ஒரு திவ்ய கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனா இது ஒரு வருஷம் ஆகி போச்சு, மறுபடியும் போனோம்னு நினைச்சு மறுபடியும் இல்லை இல்லை இன்னும் இந்த கஷேத்திரங்கள்லாம் போ, இந்த கஷேத்திரங்கள்லாம் போ அப்படி இப்படின்னு சொல்லிக்கல. ஆறு வருஷம் ஆச்சு, ஏழாவது வருஷம் உள்ள போனான். வருணனுக்கு கோபம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காத, அதாவது யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பையனை வச்சு யாகம் பண்ணாத ஏமாத்தின்றிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு மகோதரம்னு வயிறு மொத்தம் தண்ணி பெரிய தண்ணியா போய் ஒரு ரோகத்தை ஏற்படுத்தி அவஸ்தப்படும்படியாக ஹரிச்சந்திரனை பண்ணிட்டான். இது வருண பகவான் இப்படி பண்ணி தவிச்சுட்டு இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. ஹரிச்சந்திரன் அப்பா இருக்கிறத பார்த்த உடனே போக செய்ய சுனசேபன் ஒரு பிராமண, பிராமணருக்கு மூணு பசங்க, அந்த பசங்கள்ல நடு பையனா இருக்கிற சுனசேபனை அழைச்சிட்டு போறான். அவனை விலைக்கு வாங்கிட்டு போறேன் இந்த ரோஹிதன். அந்த விலைக்கு போயிட்டு அங்க வந்து போன உடனே அப்பாவுக்கு அவனை பசுவா வச்சு, சுனசேபனை பசுவா வச்சு யாகம் பண்ணி வருணனுக்கு பிரீத்தி ஏற்படுத்துற அப்படின்னு ஒரு வித்தாந்தம். ரோஹிதா யாதி சோப்பியரண்யே வசத்தமாம் சுனசேபம் பசும் பித்ரே பிரதாய சமவந்தத தத புருஷமேதேன ஹரிச்சந்திரோ மகாயசாம்
முக்தோதரோ எதது தேவான் வருணாதிமாஸ்கதா. இந்த சுனசேபனுடைய விருத்தாந்தம், அதுல இப்படி யாகம் பண்ணினதுனால இந்திரனும் சந்தோஷம் பண்ணா, வருண பகவானும் சந்தோஷப்பட்டு இவ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணா, அந்த சுனசேபனையும் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு சொல்றது. சுனசேபனுடைய மகாத்மியம் பாகவதத்திலேயே பின்னாடி விஸ்வாமித்ராளுடைய புத்திராளுடைய விருத்தாந்தம் வர இடத்துல சொல்ல போறோம், அப்ப நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆகையால சுனசேப விருத்தாந்தம் ராமாயணத்துல இருக்க மாதிரி சுனசேப விருத்தாந்தம் இங்கேயும் இருக்கா, அதுக்கும் இதுக்கும் மாறுபடுறதா அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா சுனசேபனுக்கும் ஒரு அனுகிரகம் தான் ஏற்பட்டது தவிர சுனசேபனுக்கு இதனால சிரமம் ஏற்படலைன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம். இதுக்கப்புறமா ஹரிச்சந்திரன் அவரும் என்ன இனிமே இந்த ராஜ்யெல்லாம் வாணான்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். ரோஹிதனுடைய குமாரன் சம்பன் அவள்லேருந்து வரிசையா இப்படி ஹரிச்சந்திரனுடைய விருத்தாந்தம் ஆச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்ல போறாருனாக்க, ரோஹித வம்சத்துல வரிசை கபிலரை நிந்திக்கிறது, அதுல தகரருடைய விருத்தாந்தம் அதெல்லாம் பத்தி சொல்லி சொல்ல போற. இந்த விருத்தாந்தத்துல வரைச்சு அவர் ஜானதாத்மானம் பிரஜாபந்தம் நிவாரிதா பருக்கர்னு ஒருத்தர், அவருடைய சுத்தர் அவருடைய புள்ளதுனால பாகுகான்னு பாகுகர்னு ஒருத்தர், இந்த வம்சத்துல சேர்ந்தவர் காட்டுக்கு போனார். காட்டுக்கு அவருக்கு மனைவி மார்களோட எத்தனையோ நாள் குழந்தையே இல்லை, குழந்தையே இல்லாத ஒரு வெறுப்புனால சரி இனிமே நாம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டேன். காட்டுல போன பிற்பாடும் அங்க குழந்தையும் இல்லை, சரி அக்னி பிரவேசம் பண்ணி பிராணனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிராணனை விட்டுடுறாரு. அந்த மாதிரி பிராணனை உடைச்சு அவருடைய பத்னி ஒத்தி இருக்கா, அவளும் பிராணனை விட்டுடுறேன்னு சொல்லிட்டு அவரோட கூடயே அந்த உடன்கட்டை ஏறுவதற்காக போறா. அப்ப மகர்ஷிகள்லாம் பார்க்கறா, பார்த்த உடனே நீ இப்போ கர்ப்பமா இருக்க, ஆகையால நீ இந்த சமயத்துல பிராணனை விடக்கூடாது, அந்த குழந்தைய ரட்சணம் பண்றது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டா. இவருடைய மனைவிமார்கள் மீதி மனைவிமார்கள்லாம் இவளுக்கு மாத்திரம் குழந்தை பிறக்கிறதுன்றதுனால ஒரு அசூய, அந்த குழந்தைக்கு கர்ப்பமா இருக்க செய்ய விஷத்தை கொடுத்து அந்த குழந்தைய சாகடிச்சிடணும்னு பாக்குறா. ஆனா பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் மகர்ஷிகளுடைய ஆசீர்வாதத்தினாலையும் விஷமே கொடுத்தா கூட அந்த குழந்தை வந்து அந்த விஷத்தினால ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்ல தார்மீகனான குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு சகரன்னு பேரு, கரன்னா விஷம், விஷத்தோடு வந்ததுன்னு சொல்ல. சகராக்கியோ மகாயசாஹாம் சகராக்கியோ மகாயசாஹாம் சக்கரஹா சக்கரவர்த்தி ஆசைத்து, அவர் சக்கரர் தான் சக்கரவர்த்தி ஆனார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, எவனா இப்போ அந்த லோகம் மொத்தத்தையும் அவரே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அவர் யாகம்லாம் பண்ண ஆரம்பிச்சு. தஸ்யோத்ருஷ்டம் பசும் யஜ்ஞே ஜஹாராஸ்வம் புரந்தரஹா, அவர் யாகம் பண்ண ஆரம்பிக்கச்சே அஸ்வமேத யாகம் பண்றார். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்சே அந்த பசுவை எல்லா லோகத்திலும் எல்லா இடத்துலையும் தெரிய விடணும். அது தெரிய விட்ட பிற்பாடு மறுபடியும் அதை கொண்டு வந்து அந்த பசுன்றது இந்த இடத்துல குதிரை, அந்த குதிரையை கொண்டு யாகம் பண்ணணும்ன்றது சாஸ்திரம். அந்த பிரகாரம் அவன் விட்டாக்க இந்திரன் என்ன பண்ணா அதை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டான். மறைச்சு வச்ச பிற்பாடு எங்க பார்த்தாலும் தேடி தேடி பார்க்கறான். சுமத்யாஸ்தனையா திருப்தா பிதுராதேசகாரிணா ஹயம் அன்வேஷமாணாஸ்தே சமந்தான் கர்ணன் மகிம். பூமி பிரதேசம் மொத்தம் தேடி பார்த்துட்டா பூமியில காணும். சரி என்ன பண்றா, 60,000 பேர் அவாடலாம் தகரபுத்திரன். பூமியே நோண்ட ஆரம்பிச்சுட்டான். பிராகுதீச்சாந்திசி ஹயம் ததுஷு கபிலாந்திகே, இப்படி பூமி மொத்தம் நோண்டின்னு கீழே பாதாள லோகத்துக்கிட்ட போன பிற்பாடு பார்த்தோம்னாக்க, பிராகுதீச்சியான் திசைன்னு சொல்ற ஈசான மூலையில
அது வெள்ள அது நோன்ற இடத்துல பார்த்தோம்னா கபில மகரிஷிக்கு பக்கத்துல இந்த அஸ்வம் இருந்ததை பாக்குற குதிரை இருந்ததை பாக்குறேன். உடனே அவளுக்கெல்லாம் ஒரு எண்ணம் வந்துடுத்து, ஏஷவாஜி ஹரஸ்டௌர ஆஸ்தே மீலித லோச்சனஹா ஹன்யதாம் ஹன்யதாம் பாப இது ஷட்டி சகசிரிணா உதா யுதா பியயு உன்மிமேஷ ததா முனி. இவர்தான் இந்த குதிரைய திருடினவா, ஹன்யதாம் ஹன்யதாம்னு இவரை கொல்லிடுவோம், கொல்லுங்கோ கொல்லுங்கோன்னுட்டு எல்லாரும் ஆயுதத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட போனாதான். இவ பாரு, இந்த தப்பு காரியத்தையும் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு ஒண்ணுமே தெரியாது மாதிரி இருந்துட்டு இருக்கே அப்படின்னுட்டு, இது இந்திரனுடைய காரியம், அங்கேருந்து கொண்டு வந்து கபிலர் பின்னாடி கொண்டு வந்து விட்டுட்ட, இதை வச்சு கட்டிட்டக்க. அப்ப என்ன ஆச்சு, ஸ்வசரீராக்னி நந்தா உன் மகேந்திர ஹிருத சேததா மகத்யதி கிரமஹதாம் பஸ்மாசாத பவன் பிரணாது. அவருடைய சரீரத்திலேயே இருக்கக்கூடிய ஜாடராக்னிய கொண்டு இந்த 60,000 பேரையும் பஸ்மப்படுத்தா ஆயிட்டேதான். மொத்த பேரும் போயிட்டா, ராஜபுத்திரம் மொத்த பேரும் இருப்பிட்டான். இப்ப இதுல போய் என்ன பண்றது, நசாதுவாதோ முனிகோபர்ஜிதான் நிருபேந்திர புத்திரா இது சத்வதாமணி ந சாதுவாதா முனிகோபர்ஜிதான். முனியினுடைய கோபாக்னியினால பஸ்மமாக்கவட்டோ இவாள் போய், இது நல்ல ஒரு இப்படி வார்த்தை சொல்றது ரொம்ப தப்பு. என்ன, மகரிஷி எல்லாம் கோபத்தெல்லாம் கடந்தவர்னு தான் அவரை சொல்லணும். கோபத்தெல்லாம் கடந்தவர் போய் கோபத்தினால பஸ்மா பண்ணிட்டான்னு அவரை போய் தோஷமா சொல்றதுன்றது அது தப்பு. இப்போ இந்த சுத்த தத்துவ மூர்த்தியாக இருந்திருக்கிற கபிலரிடத்துல போய் இப்படிப்பட்ட ஒரு தோஷம், இந்த தமோ குணம்ன்றது கபிலரும் பெருமானுடைய அவதாரமாக கருதப்படுகிறது. இப்ப இது தமோ குணத்தினுடைய காரியம் தானே கோபம், இந்த கோபம் எப்படி வரும், ஒருபொழுதும் இருக்க முடியாது. அப்ப இவர் பஸ்மா இதுவா பண்ணது, சாம்பலா எரிச்சது, இது என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லி சொன்னவான, சத்தியமா எஸ்ஏரிதா சாங்கியமயே திருடேகனோ யயா மமுட்சுகோ தரதே துரத்யம் பவார் நவம் மிருத்யபதம் விபஸ்திதா பராத்ம பௌதஸ்ய கதம் பிரதங்மதி. இப்ப இவர் விஷயத்துல போய் இந்த மாதிரி சம்சாரத்தை தாண்டுவதற்காக சாங்கிய மதம்னு ஒரு மதம், அந்த மதத்தையே அவர் பண்ணவராக இருந்திருக்கவர், அப்படி பரமாத்ம பூதமாக இருந்திருக்கிறதுக்கு அவருக்கு சத்ருவும் கிடையாது, யாரும் மித்திரனும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கச்சே அவரிடத்துல போய் தோஷம் சொல்லலாமா கேட்டமன, இதுக்கு சமாதானம் என்னன்னா, சிக்ஷிக்கிறதுன்றது ஸ்காலித்தே சாசித்தாரம்னு சொல்லிட்டு சிக்ஷை பண்றதுன்றது இதுவும் ஆச்சாரியனுடைய கடமை, பெருமாளுடைய கடமை. தப்பே பண்ணாதவனிடத்துல போய் விவேகம் இல்லாத யார் தப்பு பண்ணான்றத புரிஞ்சுக்காத ஹன்யதாம் ஹன்யதாம்னு அந்த கபில மகர்ஷிய வதம் பண்ணுவதற்காக இவர்கள்லாம் ஒரு முயற்சி பண்ணினதுனாலதான் அதனுடைய அந்த பாபத்தினுடைய பலன்தான் இப்படிப்பட்ட அனுபவம். அதோட மாத்திரம் இல்லை, இவர் இன்னொரு பெரிய லோகக்ஷேமத்துக்காக தான் இந்த காரியத்தை பண்ணிருக்க, கங்காவதரணத்துக்காக தான் இந்த காரியம் பண்ணிருக்கேன்றதும் சத்தியமான ஒரு விஷயம். ஆகையால இந்த சகரர் விஷயத்துல வரைச்சு சகரருடைய புத்திராள் விஷயத்துல கபிலர் பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு அர்த்தம். இவருடைய இன்னொரு குழந்தை, இவருடைய பிள்ளை அசமஞ்சசன்னு ஒருத்தன், அந்த அசமஞ்சசன்றவர் என்னன்னாக்க, அந்த அசமஞ்சசனுடைய பிள்ளை அம்சுமான்றவர், அவர் இந்த சக்கரர் விஷயத்துல ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட இருந்திருக்கவ, ஐயோ தாத்தா யாகம் பண்ணி சித்தியாலாம் போய் அவளாலும் போய் கூட இன்னும் அந்த யாக பசு அந்த குதிரையை கண்டுபிடிக்க முடியாது போயிட்டு இருக்க, தாத்தா யாகத்தை நிறைவேற்றணுமே நிறைவேற்றணுமேன்னு நினைக்கிறவ. இந்த அசமஞ்சசன்றவர் என்னன்னாக்க ரொம்ப மகா மேதாவி, ஆனா அப்பப்போ ஒரு அசட்டுக்காரியெல்லாம் நிறைய பண்ணிருந்தான். அவர் என்ன பண்ணுவாராம், இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் விளையாடிந்தாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு, அதை அழ விட்டு வேடிக்கை பார்த்து அதுல ஒரு சந்தோஷம். இவர் என்ன பண்ணுவாராம்,
இந்த சின்ன குழந்தைகளை தூக்கி போய் சரையூர்ல தூக்கி போட்டுருவேனா. சரையூர்ல தூக்கி போட்டா அது முழுகி 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 ஏந்திருக்கிறத பார்த்த உடனே அஹஹஹான்னு ஒரு சிரிப்பு. இப்படி சரையூர்ல போயிட்டுனாக்க இப்ப இது எல்லாம் இந்த அசமஞ்சத்தை பார்த்த உடனே ஊர்ல இருக்கிறவா எல்லாருமே பயப்படுறா. ராஜாவினிடத்துல போய் சொல்றா, ராஜபுடைய குமாரனா இருந்தா கூட இந்த மாதிரி எல்லாம் பண்றேன், என் பசங்க எல்லாம் சரையூர்ல போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா ராஜா நாடு கிடச்சிட்ட. ஆனா அசமஞ்சசம் என்ன பண்ணார்னா தன்னுடைய யோக மகிமையினால சரையூர்ல எத்தனை குழந்தைகளை அவர் போட்டு வேடிக்கை பார்த்தாரோ, அது மூழ்கி மூழ்கி ஏந்திருக்கிறத வேடிக்கை பார்த்தாரோ, அத்தனை குழந்தைகளையும் உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து விட்டாராம். இதை பார்த்த உடனே ஐயோ நான் நாடு கடத்திட்டேன்னா என்ன பண்றேன்னா, ஆனா நாடு கடத்தினது தான் ஆகையால பட்டு போயிட்டாரு அசமஞ்சசர். இப்ப இந்த சகரருடைய பேரனாக இருந்திருக்கும் அம்சுமான், அசமஞ்சசனுடைய பிள்ளை அம்சுமான், தன்னுடைய தாத்தா பண்ற யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும் என்பதற்காக அம்சுமான் அங்கிருந்து தேடிந்து போற. இவெல்லாம் சகருடைய புத்திரெல்லாம் எங்கெங்க போனாலோ போன இடத்தெல்லாம் பார்த்துட்டே போற, அந்த தேர்ல போன பார்த்துட்டே போற. பாத்தாள லோகம் வரைக்கும் அங்கேயும் போய் பாக்குறேன். அங்க பாத்தாளத்துல போன பிற்பாடு பார்த்தா அங்க கபில மகர்ஷி இருந்துருக்கு. அந்த கபில மகர்ஷி பக்கத்துல ஒரே பஸ்மாவா இருந்துருக்கு, ஒரே சாம்பலும் எலும்புமாக இருந்துருக்கு. அந்த மகர்ஷிய விழுந்து சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி என்ன விஷயன்றத கேக்குற. அந்த கபில மகர்ஷி அம்சுமானுக்கு பண்ணின அனுகிரகத்தையும் அம்சுமான் கபில மகர்ஷியை ஸ்தோத்திரம் பண்ணின விஷயத்தையும் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல நாம தெரிஞ்சிருந்த விஷயங்கள் சிலது. மாந்தாதா விருத்தாந்தத்தினால எப்பவுமே தர்மம் பண்றவ நான் பண்ண நான் பண்ணேன்னு சொல்லிக்க கூடாது. தர்மம் பண்றவாள் இடத்துலயும் ஒருத்தர் நல்ல சிரேயத்தோட இருந்துருக்காங்கனாக்கா அவள் இடத்துல மீதி பேருக்கு பொறாம வருதுன்றது சகஜம்தான். அதுக்காக நாம அவளை நிந்திக்க கூடாது. அவளுக்கு ஒரு தோஷத்தை எதனா ஏற்படுத்தி நம்மளுடைய பாபத்தை ஏத்திக்க கூடாது. அந்த அம்சத்துல நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த திரிசங்கு விஷயத்துல எது பிராமாணிக்கமா ஆசைப்படலாமோ அதை தான் ஆசைப்படலாம். நமக்கு பணபலம் இருக்கு அல்லது நமக்கு ஏதோ இன்னும் மீதி காரியங்கள்லாம் செய்வதற்கு மனுஷால் இருக்கா அப்படின்றதுக்காக சாஸ்திரியம் இல்லாத விஷயங்கள்ல நாம ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டாக்க விபரீதம்தான் வருமே தவிர க்ஷேமம் வரும்னு சொல்ல முடியாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், சொன்ன வார்த்தையை எப்பவும் காப்பாற்றணும். நாம்பளா இஷ்டத்துக்கு இந்த நேர்த்தி இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு வேண்டிக்க கூடாது. அப்படி வேண்டின்றாக்க வேண்டின்ற காரியத்தை அப்பப்போ முடிச்சு வைக்கணும். அந்த வேண்டின்றதை பண்ணாத போயிட்டுமானாக்க அப்பவும் நமக்கு அனர்த்தம் ஏற்படும். அது எந்த தேவத்தைன்றதுல பிரார்த்தித்திருந்தாலும். ஆகையால இன்னொரு ஒரு விஷயம், ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிக்காமல் இவாதான் இந்த தப்பு பண்ணிருப்பா இவாதான் தப்பு பண்ணிருப்பான்னு அவளை தோஷம் சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆகையால ஒருத்தரை பத்தி தோஷம் சொல்றதுக்கு முன்ன தோஷமே சொல்லக்கூடாது. அப்படி தோஷம் சொல்றதா இருந்தாக்க அதுக்கு முன்ன பலமுறை ஆராய்ந்து அவ தோஷபாக்கு அவ தோஷம் உள்ளவர்கள் தானான்றத தெரிஞ்சின்ற பிற்பாடு வன அவ விஷயத்துல நாம வேற விதமா பிரவர்த்திக்கலாமே தவிர நாம்பளா ஒரு தீர்மானம் எதேச்சையா ஒரு தீர்மானம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் மகரிஷி நமக்கு இன்றைய பாகவத பாகத்துல உபதேசம் செய்கிறார். நாமளும் யதாசக்தி இதை கடைபிடிக்கிறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணணும். கவிதா கல்யாண குணாச்சாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.